ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான ஒரு கேர்ளை நம்ம எல்லாருமே இழந்துட்டோம். சத்தியமா நம்பவே முடியல, இப்ப வரைக்கும் ஒரு கனவா இருந்துடக்கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. சச்ச பயங்கர பாசிட்டிவான ஒரு கேர்ள், அவள் மட்டும் பாசிட்டிவாக இல்லாமல் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாள். ரியலி ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்த உடனே அந்த டைமில் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. மச்சான் இது நம்மளோட நேரம்டா, மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணி பெரிய ஆளாயிடணும்டா அப்படின்னு, எல்லாம் பெரியாளாக வரணும்டா, தயவு செஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணுடா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க நிறைய தடவை. பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எப்படி இப்படி ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியல என்னால் அப்படி ஒரு பாயிண்ட்டு அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான், என்னால் சத்தியமாக யோசிக்க கூட முடியல. செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஆல்வேஸ் ஒர்க் ஒர்க் ஒர்க், கமிட்மெண்ட்லேயே தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள். செட்டில் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அவளோட சோகத்தெல்லாம் நாங்கள் காமிச்சதில்லை, பார்த்ததும் இல்லை. அப்படியே சோகம் இருந்தால் கூட அதை மறைச்சிக்கிட்டு ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பாள். அந்த பாசிட்டிவிட்டி, ஒரு அந்த முகத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். ஷீ இஸ் ஆல்வேஸ் அந்த ஸ்மைலோடு தான் இருப்பாள். யோசிச்சு கூட பார்க்க முடியல, நினச்சி கூட பார்க்க முடியல. வெரி வெரி ஸ்வீட் பர்சன். உடம்பு சரியில்லைங்க, நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் முடியல. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நீ பெரியவன் நான் பெரியவன், எவ்வளவு போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு, அது எனக்கு இது உனக்கு, எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நிம்மதியாக போயிடும். உண்மையாகவே அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல, எங்களுக்கு முதல்ல யார் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தெரியல. 2 வருஷம் கூட வேலை பார்த்துருக்கோம், இனி எப்படி வேலை செய்ய போறோம்னு தெரியல. அந்த முல்லை கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. மறக்கவே முடியாதுங்க, என்னைக்குமே அந்த ஒரு அவ இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்து நான் பார்த்திருக்கேன். உண்மையாவே அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும். வார்த்தைகள் இல்லை, விஷயத்தை கேள்விப்பட்டது கை காலாம் அவ்வளோ நடுங்குது, மனசு ரொம்ப 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 ஹெவியா இருக்கு, ஏத்துக்கவே முடியல. அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சித்து ஏன் இப்படி பண்ண, என்னைக்குமே உன்னுடைய நீங்க நினைவுகளோடு என்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.